Hi viewers, welcome to Nishwa Creation. Today நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டான சிம்பிளான மீன் குழம்பு பார்க்க போறோம். முரல் மீன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க இந்த முரல் மீன் இப்படி தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா மூக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க முரல் மீன் தான். இந்த மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இத வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துறோம். மஞ்சள் தூள் போட்டு நான் கல்லு உப்பு போட்டு அலசி அதை எடுத்து வச்சிருக்கேன். கழுவி நல்லா நான் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்துக்கங்க. அதை வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சி ஊற வச்சிரலாம். ஊற வச்சி நம்ம வடி கட்டிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு லெமன் சைஸ் தான் எடுத்துக்கேன். நான் வந்து சிம்பிளா கொஞ்சமா தான் வைக்க போறேன். அது சட்டில வைக்க போறேன். சட்டில மீன் குழம்பு வச்சாலே நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்து நான் சட்டில இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். பாத்தீங்கன்னா ஒரு சட்டில பாத்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம். சில பேர் சொல்வாங்க வடகம் இல்ல வீட்ல வடகம் இல்லாம செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா வடகம் இல்ல அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கடுகு போட்டு நம்ம வந்து தாளிக்கலாம். கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட நான் எடுத்துர்க்கேன். 10 வெங்காயத்துக்கிட்ட நீங்க எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கங்க. இல்ல இத அப்படியே தட்டி கூட போடலாம் நல்லா இருக்கும். பாத்தீங்க சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். பாத்துங்க நான் வந்து கொஞ்சமா தான் வைக்க போறேன். அதான் 10 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 10 டு 13 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது சிம்பிளா தான் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கங்க. தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மீன் குழம்புன்னு பார்த்தாலே நம்ம எண்ணெய் வந்து நல்லா சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புளி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலே நான் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு விடுறேன். நீங்கள் வந்து மிக்சி இருந்தால் கூட மிக்சியில் கூட அடிச்சு கூட நம்ம அந்த ஒரு தக்காளி வந்து நம்ம வந்து அந்த சாறை இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த சக்கையை எடுத்து போட்டுறேன். நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். பாருங்க ஒரு தக்காளி, அதில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து நீங்கள் கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் அது நல்லா வதங்கிடுச்சு. அதிலே நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சிம்பிளாக. இப்போ நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறதா தான் இதே சேம் மெத்தடு தான். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு சேர்க்குறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நல்லாயிருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வருது. கொதி வந்தவுடனே ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. கொதி வந்தவுடனே நான் வந்து எடுத்து வச்ச மாங்காய் போட்டிருக்கேன். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் மாங்காய் வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்திருக்கு. பாதி அளவுக்கு வெந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மீன் சேருங்க. ஏன்னா மாங்காவும் அதிகமாக விட்டால் குழஞ்சிரும் இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு பாதி பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் சேர்த்துருங்க. உடனே ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். அதில் நான் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலையை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந் ஒவ்வொருத்தங்க தலை போடுவாங்க. ஒவ்வொருத்தங்க தலை அப்போ நான் வந்து தலையை கட் பண்ணிட்டேன். அதில் அது நல்லா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஃபிஷ்ஷு போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்குதாங்க. பாருங்கள் அதுக்குள்ளேயே அந்த ஃபிஷ்ஷு வந்து வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஃபிஷ்ஷை போட்டு நம்ம இப்படி ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க விடுறோம். அவ்வளோதான். நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலை நம்ம தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சுவையான அருமையான முரல் மீன் நம்ம குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு நமக்கு வந்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.